ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நியூஸ் வந்தது. இந்த மாதிரி டைட்டானிக் ரெக்கேஜை பார்க்கறதுக்காக ஆழ்கடலுக்குள்ளே போன ஒரு சப்மரின் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த சப்மரினில் 5 பேர் இருந்ததா சொல்கிறாங்க. ஆனால் தினமும் தான் கடலில் நிறைய பேர் சாவுறாங்க. ஆனால் இப்படி ஒரு சப்மரின் போன நியூஸு திடீர்னு வைரல் ஆகுது. நிறைய பேர் இதை பார்க்குறாங்க. உலகத்தில் நிறைய நாடுகளில் இதை ஒரு தவிர்க்க முடியாத நியூஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவும் கனடாவும் மாறி மாறி அந்த சப்மரினை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ்லேருந்து மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வரைக்கும் இதுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி உலக நாடுகளே சேர்ந்து ஒரு சப்மரினை தேடுதுன்னா அதுக்கு காரணம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சின்ன வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு மூழ்கடிக்க முடியாத கப்பல் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட 1912 ஆர்எம்எஸ் டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு அதிநவீன கப்பலை கட்டி முடித்தாங்க. இந்த கப்பல் அந்த காலத்தில் ஒரு மெரைன் மார்வலாகவே இருந்தது. இதுதான் அப்போதைக்கு உலகத்தோட மிகப்பெரிய கப்பலாகவும் இருந்தது. இந்த கப்பலோட முதல் பயணம் இங்கிலாண்டோட சவுத் ஆம்ப்டன் போர்ட் அப்படிங்கிற இடத்துலேருந்து நியூயார்க் சிட்டிக்கு கிளம்புறதுக்கு இருந்துச்சு. 10 April 1912 கிட்டத்தட்ட 2300 பேரோட இந்த கப்பல் சவுத் ஆம்ப்டன் போர்ட்லேருந்து கிளம்பிச்சு. ஆனால் 15 April 1912 அப்போது காலையில் 2 மணிக்கு இந்த கப்பல் நார்த் அட்லாண்டிக்கில் போயிட்டு இருந்தப்போ ஒரு பனிப்பாறையில் மோதி மூழ்கடிக்கவே முடியாத கப்பல்னு பட்டம் வச்சுருந்த இந்த கப்பல் கடலுக்கடியில் மூழ்கி போச்சு. இந்த கப்பலில் பயணம் பண்ணிகிட்டு இருந்த கிட்டத்தட்ட 1500 பேர்கிட்ட செத்து போயிட்டாங்க. அந்த காலத்தில் பெரிய பொருட்செலவில் செய்யப்பட்ட உலகத்தோட பெரிய கப்பல் அதோட முதல் பயணத்திலேயே ஒரு பனிப்பாறையில் மோதி மூழ்கி அதில் 1450 பேருக்கு மேலே செத்தும் போயிட்டாங்க. இதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தோட மோஸ்ட் ஃபேமஸ் ஷிப் ரெக்கேஜ் அப்படின்னு பேசும்போது டைட்டானிக்னு இந்த கப்பல் பேரை தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். 1912 மூழ்கி போன இந்த கப்பலை பல வருஷங்களாக ஆராய்ச்சியாளர்களும் விஞ்ஞானிகளும் கடலுக்கடியில் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70-73 வருஷத்துக்கு அப்புறமா தான் 1985 நார்த் அட்லாண்டிக்கில் கடல் மட்டத்தில் இந்த கப்பல் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1997 ஜேம்ஸ் கேமரன் டைட்டானிக்னு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் டைட்டானிக் கப்பல் பற்றி உலகத்தில் இருக்கிற நிறைய மக்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் 2012 கிட்டத்தட்ட டைட்டானிக் மூழ்கி கரெக்டாக 100 வருஷத்துக்கு அப்புறமா யுனெஸ்கோ இந்த டைட்டானிக் மூழ்கி இருக்கிற அந்த இடத்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், இது ஒரு புராதன சின்னம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. யுனெஸ்கோ இதை அறிவித்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவலையும் சேர்த்து சொன்னாங்க. அதாவது 2030-35 கடலுக்குள்ளே இருக்கிற இந்த டைட்டானிக் கப்பல் கடலால் அரித்து போயிடும், 100 வருஷத்துக்கு மேலே உள்ளே இருக்கிற இந்த கப்பல் இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் காணாமல் போக போகுது அப்படின்னு இன்னொரு தகவலையும் வெளியிடுறாங்க. இப்போது ரிச்சர்ட் ஸ்டாக்டன் ரஷ் அப்படிங்கிற ஒருத்தர் கடலுக்குள்ளே போகிற ஒரு சப்மர்சிபிளை கண்டுபிடிக்கிறாரு. சப்மரின் அப்படிங்கிறது கடலுக்குள்ளே போகிற ஒரு நீர்மூழ்கி கப்பல், சப்மர்சிபிள் அப்படிங்கிறது ஒரு மதர் போட்லேருந்து கடலுக்குள்ளே போகிற ஒரு வெசல், அவ்வளோதான். அந்த சப்மர்சிபிள்குள்ளே ஒரு 4-5 பேர் தான் உட்கார முடியும். அந்த சப்மர்சிபிள் கடலுக்குள்ளே போனதுக்கப்புறமா அந்த சப்மர்சிபிளை கையில் ஒரு ஜாய்ஸ்டிக்கை வச்சு ஆப்ரேட் பண்ணி உள்ளே கொண்டு போகலாம், இவ்வளோ தான். இந்த ரிச்சர்ட் ஸ்டாக்டன் அப்படிங்கிறவர் ஏன் இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னால், இவருக்கு ஆஸ்ட்ரோநட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு இருந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு நான் கடலை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் ஆழ்கடல் பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் கடலுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு இவரோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக மெரைன் பக்கம் திரும்பியிருக்கு. அப்போ தான் இவர் ஓஷன் கேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் அமெரிக்கா கிட்டேயும் கனடா கிட்டேயும் இந்த மாதிரி நான் ஒரு டூர் பேக்கேஜ் மாதிரி ஒன்று செய்ய போகிறேன், டைட்டானிக் மூழ்கின அந்த இடத்த நான் டூர் மாதிரி என்னோடய சப்மர்சிபிளை வச்சு உள்ளே வந்து பேசஞ்சர்ஸை கொண்டு போய் காமிச்சு வெளியே கூட்டிகிட்டு வரப்போகிறேன், இதுக்கு வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, உங்களுக்கு நான் வந்து இதில் ஒரு ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் இவர் பெர்மிஷன் வாங்குறாரு. ஆரம்பத்தில் இவரோட சப்மர்சிபிள் செஞ்சதுக்கப்புறமா நிறைய விஐபிஸை இவர் அவர் கூட வர்றதுக்காக இன்வைட் பண்ணுறாரு. ஆனால் நிறைய பேர் இல்லை, உங்களோட சப்மர்சிபிள் வந்து அவ்வளோ சேஃப்டியாக தெரியலை, அதனால் நாங்கள் எங்கள் உயிரை பணைய வச்சு உங்கள் கூட வரமாட்டோம், நீங்களும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட, இப்படி எல்லாருமே பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும், எப்படி வந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும், பயப்படாமல் வாங்க தைரியமாக,
இவன் ஒன்றும் ஆகாது, இப்படி சேஃப்டி நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தால் வீட்டை விட்டு கூட வெளில வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சப்மர்சிபிளுக்கு டைட்டன்னு பேர் வச்சு கடலுக்குள்ளே ஒர 6 தடவை போயிட்டும் வந்துட்டாரு, பத்திரமாக போயிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போது இவர் டைட்டானிக்கை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவர் கூட இன்னும் ஒரு 4 பேரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பேக்கேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. 2 கோடி ரூபாய் அந்த டிக்கெட் காஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க உள்ளே போகிறது கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லைன்றதுனால, இது ஒரு ப்ரைவேட் தனியாக கொண்டு போகிறதுனால அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே உங்கள் உயிருக்கு நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்னு சைன் வாங்கிட்டு தான் உள்ளே கொண்டு போகிறாங்க. ஸோ ஃபைனலி இவரும் இவர் கூட இன்னும் ஒரு 4 பேரும், அந்த 4 பேர் யாருன்னா ஹாமிஷ் ஹார்டிங் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் பில்லினர், பால் ஹென்ரி நாஞ்சிலெட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் டைவர், அப்புறம் லண்டனில் வாழ்ந்துட்டு இருந்த ஷாஜாதா தாவூத், அப்புறம் அவரோட 19 வயசு பையன் சுலைமான் தாவூத் அப்படிங்கிற பாகிஸ்தானி பிஸ்னஸ்மேன், இவங்க 5 பேரும் தான் இப்போ அந்த வெசலில் போக போகிறாங்க. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் ஆழத்தில், அதாவது 12,500 அடி ஆழத்தில் இருக்கிற அந்த டைட்டானிக் கப்பலை பார்க்கறதுக்காக இவங்க 5 பேரும் அந்த சின்ன வெசல் எடுத்துக்கிட்டு கடலுக்கடியில் போக போகிறாங்க. இந்த சப்மர்சிபிள் ரஷ்யா நாசா கூட சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காரு. இந்த சப்மர்சிபிள் எப்படி ஒர்க் பண்ணுன்னா, ஒரு மதர்ஷிப்பில் இருந்து இந்த சப்மர்சிபிளை கொண்டு போய் கடலுக்கடியில் விட்டுருவாங்க. இந்த சப்மர்சிபிள்குள்ளே இருக்கிற பைலட், அதாவது ரஷ்ஷு, ஒரு ஜாய்ஸ்டிக்கை வச்சு இதோட டைரக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணிக்குவார். மேலே இருக்கிறவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிக்குவாங்க. இவ்வளோ தான் அந்த சப்மர்சிபிளோட டிரைவிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 18 காலையில் 4 மணிக்கு கேனடாவோட கோஸ்ட்கார்ட் கிட்ட இருந்து போலார் பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு மதர்ஷிப்பை வாங்கிக்கிட்டு இவங்க 5 பேரும் அந்த சப்மர்சிபிள்குள்ளே உட்காந்துக்கிட்டு கடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கடலுக்குள்ளே போக ஆரம்பித்த முதல் 1.5 மணி நேரம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் அடுத்த 1/2 மணி நேரத்தில் இவங்களோட சப்மர்சிபிள்க்கும் மேலே இருந்த மதர்ஷிப்புக்குமான கம்யூனிகேஷன் கட் ஆகுது. அதாவது 5:45 கம்யூனிகேஷன் கட் ஆகுது. கம்யூனிகேஷன் கட் ஆன கொஞ்சம் மணி நேரங்கள்லேயே அந்த ஏரியாவில் இருந்த US நேவிக்கு சோனார் சத்தத்தில் ஏதோ வெடிக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டிருக்கு, ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நாய்ஸ் கேட்டிருக்கு. ரஷ்ய இந்த சப்மர்சிபிளை தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஆழ்கடல் உள்ளே போய் டைட்டானிக்கை பார்த்துட்டு மேலே வர்றதுக்கான மொத்த டைமு 8 மணி நேரம் தான். இந்த 8 மணி நேரம் அவங்க உள்ளே போயிட்டு மேலே வர்றதுக்கான மொத்த டைம். அது வரைக்கும் மதர்ஷிப் மேலே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க போன 1.5 மணி நேரத்துலேயே இவங்களோட கம்யூனிகேஷன் கட் ஆகிடுச்சு. மேலே இருந்த மதர்ஷிப்பில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்குது, ஏன் கம்யூனிகேஷன் கட் ஆச்சுன்னு தெரில. ஆனாலும் அவங்க கோஸ்ட்கார்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா உள்ளே போனவங்கலாம் சாதாரண ஆளுங்க கிடையாது, மிகப்பெரிய பணக்காரர்களும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளும் போயிருக்காங்க. சரின்னு இவங்க 8 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஆனாலும் இவங்க மேலே வரல. இப்போ தான் பயந்து போய் 9:30 இவங்க கோஸ்ட்கார்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கோஸ்ட்கார்டிங்க அடுத்த நாள் ஃப்ளைட்டை விட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இருக்கிற லொக்கேஷன் கரெக்டாக கண்டுபிடிச்சதுக்கப்புறமா, கடலுக்குள்ளே போனவங்க பணக்காரங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா, அமெரிக்கன் கோஸ்ட்கார்டும் கெனடியன் கோஸ்ட்கார்டும் அமெரிக்கன் நேவியும் சேர்ந்து இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்களால் எவ்வளோ தான் தேட ஆரம்பித்தாலும் ஓரளவுக்கு தான் இவங்களால் சர்ஃபேஸை கவர் பண்ண முடியுது, ரொம்ப ஆழமாக போய் தேட முடியல. அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் சப்மர்சிபிள் விக்டர் 6000 அப்படிங்கிற ஒரு ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிளை வர வைக்கிறாங்க. அது ஆரோவின்னு சொல்கிறாங்க. அந்த ஆரோவி பார்த்தாமல் இன்னொரு 2 ஆரோவியும் வர வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தைரியம்னா, கடலுக்குள்ளே போனவங்க 4 நாள் வரைக்கும் எப்படியும் உயிரோடு இருந்துருவாங்க. ஏன்னா அந்த சப்மர்சிபிளில் 4 நாளைக்கு உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன பயம்னா, ஏன் இந்த சப்மர்சிபிள் இன்னும் மேலே வரல? ஒருவேளை சப்மர்சிபிள் ஏதாவது பிரச்சனையானால் தானாக மிதந்துக்கிட்டு மேலே வர்றதுக்கான ஒர்க் மெக்கானிசமோ அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த சப்மர்சிபிள் மேலே வரல. 2 நாள் ஆகுது 3 நாள் ஆகுது, இவங்களும் தேடிட்டே இருக்காங்க, அது மேலே வரவே இல்லை. எங்கெல்லாம் போய் தேட முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த சப்மர்சிபிளில் பவர் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், இல்லை ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கலாம், இல்லை அந்த வெடித்த சத்தம், அந்த சப்மர்சிபிள் வெடித்த சத்தமாக கூட இருக்கலாம், அது வெடித்து போய் உள்ளே இருந்தவங்களாம் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம்தான் 22 இந்த விக்டர் 6000 ஆரோவியும் இன்னொரு 2 ஆரோவியும் கடலுக்கடியில் டைட்டானிக் இருக்கிற அதே இடத்துக்குள்ளே போய் பார்க்குது. அங்கே கடலுக்கடியில் போய் பார்க்கும்போது டைட்டானிக் ஷிப்புக்கு பக்கத்தில் ஒரு 280-300 மீட்டர் தூரத்தில் இந்த சப்மர்சிபிளோட உடஞ்சி போன பாகங்கள் கிடைக்கிறத அந்த மிஷின் கண்டுபிடிக்குது. அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த சப்மர்சிபிள் கடலோட ப்ரெஷரை தாங்காமல்
இம்ப்ளோட் ஆகிருக்கலாம், அதாவது நசுங்கி வெடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இருந்தவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 4 நாளில் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்கள் அதை பற்றி சொன்னாங்க. அவங்க பாதி வழியில் காணாமல் போயிருக்கலாம், இல்லை அந்த கப்பல் டைட்டானிக் கப்பலுக்குள்ளேயே போய் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம் வெளியில் வர முடியாமல், அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் கடைசியில் இவங்க உள்ளே போன 2 மணி நேரத்துலேயே இவங்க இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட சாவும் 1 செகண்டுக்கும் கம்மியான டைமில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இது ஏன் நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரே காரணம் அந்த சப்மர்சிபிள் சேஃப்டியாக இல்லை அப்படிங்கிறது தான் அப்படின்னு ஜேம்ஸ் கேமரூனே சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னையும் இன்வைட் பண்ணாங்க ஆனால் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாசாவும் ரஷ்யும் சேர்ந்து தான் அந்த சப்மர்சிபிளை செஞ்சாங்க. ஆனால் விசாரிக்கும் போது அந்த சப்மர்சிபிள் கார்பன் ஃபைபரையும் டைட்டானியம் அலாயையும் சேர்த்து செஞ்ச ஒரு விஷயம் தான், ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஆழ்கடல் ப்ரெஷரை எப்போவுமே தாங்குமான்னு கேட்டால் கிடையாது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி அது வெடிச்சு செதறினது தான் பதில். பல வருஷத்துக்கு முன்னாடி பணக்காரங்கெல்லாம் போன டைட்டானிக்குங்கிற அந்த கப்பல் மூழ்கி போயிட்டு 1500 பேர்கிட்ட செத்து போயிட்டாங்க. இன்றைக்கி அந்த கப்பலை பார்க்க போன 5 பணக்காரங்க டைட்டனுங்கிற சப்மர்சிபிள் எடுத்துக்கிட்டு போனாங்க, கடைசியில் இவங்களும் செத்து போயிட்டாங்க. 2வது முறையாக டைட்டானிக் பணக்காரங்களை கொன்னுருச்சு அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிற நியூஸ் பேப்பர் புல்லட்டின்ஸில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சப்மர்சிபிள் இன்றைக்கி வெடித்ததுக்கு முக்கியமான ரீசன் அது அவ்வளோ சேஃப்டியாக செய்யப்படலை அப்படிங்கிறது தான். காசு மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கம்மி சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸில் செஞ்சதுனால தான் இன்றைக்கி 5 உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஷன் கேட் கிட்ட இதுக்கப்புறம் உங்கள் கம்பெனியை தடை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் உங்களை போயிட்டு கீழே டைட்டானிக்கை பார்க்கறதுக்கே தடை பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, நாங்கள் கூடிய சீக்கிரமாகவே எங்களோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் சரி பண்ணி மறுபடியும் ஒரு கப்பல் எடுத்துகிட்டு நாங்கள் இந்த மாதிரி உள்ளே போயிட்டு டைட்டானிக்கை பார்ப்போம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ 4-5 நாளாக உலகமே தேடிட்டு இருந்த ஒரு சப்மரினை பற்றி இன்றைக்கி முழுசாக தெரிஞ்சிருச்சு. அது காணாமல் போகலை, அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எப்படி பார்த்தாலும் 5 உயிர் போயிடுச்சு. லெட் தம் ரெஸ்ட் இன் பீஸ்.